நெட்டி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ இது மாதிரி சூர்யா ஃபார்ட்டியோட அப்டேட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே, நியூ இயருக்காவது ஏதாவது அப்டேட் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அஃபிஷியலி நியூ இயருக்கு வந்து சன் பிக்சர் சைட்லேருந்து அப்டேட் விடலை அப்படின்னாலும், பாண்டியராஜ் வந்து அவரோட பங்குக்கு ஒரு ட்வீட்டை போட்டு இந்தாங்கடா இதாண்டா அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ சூர்யா ஃபார்ட்டி அவங்க வந்து சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் பாண்டியராஜ் அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க, டி இமான் அவர் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் படமாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் வந்து விவசாயம், கல்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேச போகிறாங்களாம். குறிப்பாக அரசியல் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஸோ அரசியல் பேசுனாங்க அப்படின்னாலே வந்து நல்லாயிருக்கும். அதுவும் சூர்யா சார் வந்து எனக்கு எஞ்சிக்கே படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் வந்து நிறையா பேருக்கு எஞ்சிக்கே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் எஞ்சிக்கே வந்து நீங்கள் உத்து நோக்குனீங்க, அந்த அந்த அதெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த லேயர் பை லேயராக அந்த படத்தை பார்த்த வந்து உண்மையுமே வெறித்தனமாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ சூர்யா சார் வந்து அவரோட லைனப்பே வந்து பயங்கரமாக வந்து இருக்கு. ஏன்னா டிஜே ஞானவேலோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாண்டியராஜ் சார் படம் வாடிவாசல் இருக்கு, சிவா சார் படம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் படம் இருக்குங்கிறாங்க. பட் அது எனக்கு வந்து பெருசாக வந்து தெரியல. ஸோ அவரோட லைனப்பே வேற லெவலில் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு அரசியல் படம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்தான். இந்த படத்தில் உண்மையிலுமே அந்த விவசாயம், அரசியல், அதுக்கப்புறம் கல்வியெல்லாம் பேசினாங்க அப்படின்னா உண்மையை தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூர்யா ஃபார்ட்டியில் வந்து சூர்யா சார் வந்து ஒரு ஒரு ரோல் ஆனால் அஞ்சு கெட்டப்பில் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த அஞ்சு கெட்டப்புமே வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். சூர்யா சார் கெரியர்லேயே பண்ணாத கெட்டப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்ம பாண்டியராஜ் சார் அவர் அவரோட பங்கு போட்ட ஒரு ட்வீட் தான், அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், 2021 நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும், உங்கள் எதிர்பார்ப்பும் ஆவலும் புரிகிறது. ஷூட்டிங் பிப்ரவரியில் தான், இன்னும் முக்கியமான ரெண்டு கேரக்டர் ஃபைனல் ஆனதும் 2-3 வாரங்களில் சம்பவங்கள் தொடங்கும், காத்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஃபார்ட்டி அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் மூலம் வந்து அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலுமே ஒரு சிறப்பான ஒரு செய்கை இருக்குது அப்படின்னு அவரே வந்து சொல்லிட்டாரு. இதை தாண்டி ராஷ்மிகா மந்தனா தான் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பட் அதுவும் தான் உண்மைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்கள்ட்ட தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு போல. அண்ட் சூரி சார் அண்ட் யோகி பாபு இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டைரக்டர் பாண்டியராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் காமெடி ஆக்டர் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து இவரோட படங்களில் வரிசையாக சூரியலாம் வந்து இருக்கிறதுனால இந்த படத்துலேயும் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சூர்யா சாரோட கெரியரில் இதுக்கப்புறம் வந்து அவரோட லைனப்ஸ் வந்து உண்மையிலுமே நல்லாயிருக்கு. ஏன்னா பாண்டியராஜ் சார் கூட ஒரு படம் வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதையை உணர்ந்து தான் வந்து பண்ணுவார். அண்டு சோசியலி அவர் வந்து எந்த அளவுக்கு அட்டாச்சுடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கதை வந்து சோசியலி நம்மள்கிட்ட வந்து சேருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது மாதிரி படங்களை வந்து உற்ற மாட்டார். அதுக்கடுத்து வாடி வாசல் இருக்கு. பட் சூர்யா சார் வந்து வாடி வாசல் வரணும்னா நம்ம வெற்றிமாறன் சூரி படத்தை ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வரணும். ஸோ எல்லாமே கனெக்ட் ஆகும், வெயிட் பண்ணுவோம். சிறப்பான சம்பவங்கள் வந்து வருங்காலத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யா சார்ட்டேருந்து வாடி வாசல், விஜய் சார்ட்டேருந்து ஒரு வெற்றிமாறன் படம், 1001-2 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் ராக்கிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த சூர்யா ஃபார்ட்டி அப்டேட் பற்றி உங்களோட கருத்து என்ன, அண்டு நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டரோட ட்ரைலர் பற்றினா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த அப்டேட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணுங்கள், அதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது, திஸ் விஜே மணி. சிங்கிள் பஞ்சு ஐயோ இவன் கண்ணா பார்த்தா கோயில் மாதிரி அவுத்து விட்டா கிஞ்சி போட ஒண்ணு வச்சா உயிரை போயிடும்.